2018 மே 22 தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் இறந்தனர், பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. இதுவரை நடந்த 35 கட்ட விசாரணையில் 1420 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதில் 1042 விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1516 ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்டுள்ளது. இன்று தொடங்கிய 36வது கட்ட விசாரணையில் ஆஜராக முன்னாள் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன், உள்துறை செயலாளர் உள்ளிட்ட 7 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதில் கிரிஜா வைத்தியநாதன் இன்று காலை ஆஜரானார். 36வது கட்ட விசாரணை 18ஆம் தேதி வரை நடக்கிறது.